Good morning. Today we will study how to write sentences about my father. Today lesson is on my father, how we can write sentences about our father. நம்மளுடைய அப்பாவை பத்தி எப்படி வசனங்கள் உருவாக்கும்ன்ற படிப்போம் இன்றைக்கு. ஏற்கனவே நான் சொன்னதை போல நாங்கள் வசனங்கள் உருவாக்குவதற்கு மிகவும் எங்களுக்கு தேவையான சொல் வினைச்சொற்கள். அப்பா என்ன செய்கிறவர் என்பதனை தெரிந்து கொள்வதன் மூலம் நாங்கள் நமக்கு தேவையான வினைச்சொற்களை சேகரித்துக் கொள்ள முடியும். அவ்வாறு சேகரித்துக் கொண்ட வினைச்சொற்களை வைத்துக் கொண்டு நாங்கள் வசனத்தினை உருவாக்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் இங்கே எடுத்திருக்கின்ற வினைச்சொற்களாக ரீட், call, flow, speak, drink, take ஆகிய வினைச்சொற்களை நாங்கள் அப்பாவை பற்றிய வசனங்களை உருவாக்குவதற்காக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் எவ்வாறு read என்கின்ற வினைச்சொல்லை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு அப்பாவை பற்றிய வசனங்களை உருவாக்குவது என்பதனை படித்துக் கொள்வோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல நீங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரியான கேள்விகளை வினைச்சொற்களுடன் சேர்த்து கேட்க வேண்டும். என்னுடைய அப்பா வாசிக்கிறவர், எதை வாசிக்கிறவர், எப்படி வாசிக்கிறவர், யாருடன் வாசிக்கிறவர் அல்லது எதனுடன் வாசிக்கிறவர், எதற்காக வாசிக்கிறவர் எவ்வாறான கேள்விகளை நீங்கள் கேட்பதன் மூலம் பல பல சொற்களை கொண்ட வாக்கியங்களை அழகாக உருவாக்கி கொள்ள முடியும். My father reads, வாசிக்கிறவர் எதை வாசிக்கிறவர், Tamil newspapers, Tamil newspapers வாசிக்கிறவர், எப்படி வாசிக்கிறவர், enthusiastically, ஆர்வமாக வாசிக்கிறவர், எதனுடன் வாசிக்கிறவர், with a cup of coffee, அவருடைய கையில எப்பவுமே காஃபி, ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்கும், அவர் பேப்பர் வாசிக்கக்குள்ள காஃபி இருக்கும், காஃபியை குடிச்சு குடிச்சு வாசிப்பார். எதற்காக வாசிக்கிறவர், in order to find the latest news, புதிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வாசிக்கிறவர், எங்கே வாசிக்கிறவர், in my house, எப்பொழுது, in the mornings, காலை மேல எழும்பி பார்த்தீங்களா அவர் a cup of coffee, அவற்ற கையில காஃபியும் பேப்பரும் தான் இருக்கும். ஆகவே இந்த வசனத்தினை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். மை ஃபாதர் ரீட்ஸ் தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் enthusiastically with a cup of coffee in order to find the latest news in my house in the mornings. இரண்டாவது வசனத்தை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம். கால் என்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தி உருவாக்குகின்றோம். கால் என்றால் அழைக்கிறது. He calls, அவர் அழைக்கிறவர். யாரை அழைக்கிறவர், his friends, அவற்ற நண்பர்களை அழைக்கிறவர். எப்படி அழைக்கிறவர், happily, சந்தோஷமாக அழைக்கிறவர். என்னத்தோடு அழைக்கிறவர், with a passion, விருப்பத்தோடு அழைக்கிறவர். என்னத்துக்காக அழைக்கிறவர், for an entertainment, ஒரு பொழுதுபோக்குக்காக அழைக்கிறவர். எங்கே அழைக்கிறவர், in his handphone, அவற்ற போனை யூஸ் பண்ணி அழைக்கிறவர். எப்பொழுது, on Sundays, அழைக்கிறத நாங்கள் கால் பண்ணுறது, அதாவது வந்து பேசுறதுக்கு பதில நாங்கள் கால் என்கின்ற வினை சொல்லை நாங்கள் பயன்படுத்த முடியும். He calls his friends happily with a passion for an entertainment in his handphone on Sundays. Sundays free time and avariya avar call panni kalaikkiravar. Moondravadaga naangal payanpadutha vendiya vinaichol flow. Flow anda ulluradha. He flows our paddy fields. Avar engada paddy fields ah vandu ulluravar. Eppadi ulluravar anda excites enna oru sandosathoda aacharyathoda ulluravar. ஆரோட உள்ளுறவர், வித் நியபரிங் அங்கிள், பக்கத்து வீடு அங்கிளோட உள்ளுறவர். எதற்காக உள்ளுறவர், இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் த லேண்ட் ஃபார் ஃபார்மிங், அந்த நிலத்தை ஃபார்மிங்குக்காக தயார்படுத்துறதுக்காக உள்ளுறவர். எங்கே உள்ளுறவர், நியர் த போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்து பேரி ஃபீல்டு இருக்குது, ஆகவே அங்கே போய் உள்ளுறவர். எப்பொழுது உள்ளுறவர், டியூரிங் ஹிஸ் ஃப்ரீ டைம், அவற்ற ஃப்ரீ டைமில் உள்ளுறவர். ஆகவே பாருங்கள் அந்த வசனத்தினை, ஹீ ஃப்ளோஸ் அவர் பேரி ஃபீல்ஸ் exactly with a neighboring uncle in order to prepare the land for farming near the post office during his free time. இதை போன்று பல்வேறு வேறு வசனங்களையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். பாருங்கள் நாங்கள் ஸ்பீக் என்கின்ற வினைச்சொல்லை வைத்துக் கொண்டு எவ்வாறு வசனம் உருவாக்குவது என்பதை பார்ப்போம். அவர் பேசுறவர், கதைக்கிறவர்.
அவர் அவர் எத்தனை மொழி கதைக்கிறவர் த்ரீ லாங்குவேஜஸ் எப்படி கதைக்கிறவர் கிளேவலி நல்ல கட்டித்தனமாய் கதைப்பார் ஆரோட கதைக்கிறவர் வித் இஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவர்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கதைப்பார் என்னத்துக்காக கதைக்கிறவர் இன் ஆர்டர் டு கோஆர்டினேட் ஹிஸ் ஒர்க்ஸ் அவர்கிட்ட வேலையை கோஆர்டினேட் பண்றதுக்காக கதைப்பார் எங்கே கதைக்கிறவர் இன் ஹிஸ் ஆஃபீஸ் எப்பொழுது கதைக்கிறவர் டியூரிங் ஹிஸ் மீட்டிங்ஸ் அவர்கிட்ட மீட்டிங்ஸ் டைமில் கதைக்கிறவர் ஆகவே நாங்கள் மேலும் ஒரு அழகான ஒரு வசனத்தினை உருவாக்கி விட்டோம் அதை வாசியுங்கள் பாருங்கள் He speaks three languages cleverly with his business partners in order to coordinate his works in his office during his meetings. நாங்கள் drink என்கிற வினைச்சொல்லை பயன்படுத்தி இன்னும் ஒரு வசனத்தை உருவாக்க இருக்கின்றோம் He drinks, அவர் குடிக்கிறவர் எதை குடிக்கின்றவர் apple juice. இரண்டாவது கேள்வி கேட்கின்றோம் எப்படி குடிக்கின்றவர் எப்படி குடிக்கின்றவர் ஜாய்ஃபுல்லி சந்தோஷமாய் என்னத்தோட குடிக்கிறவர் யூசிங் அ ஸ்ட்ரோ ஸ்ட்ரோவை யூஸ் பண்ணி குடிக்கிறவர் என்னத்துக்காக குடிக்கிறவர் ஃபார் அ ரீஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எங்கே குடிக்கிறவர் இன் ஹிஸ் ஆஃபீஸ் சொல்லலாம் இந்த கார்டன் சொல்லலாம் ரைட் இந்த பிளே கிரவுண்ட் சொல்லலாம் அவர் வந்து ட்ரிங்கை வந்து எக்ஸசைஸுக்கு போகை கூட கொண்டு போயிட்டு வச்சு குடிக்கலாம் எப்பொழுது குடிக்கிறவர் டியூரிங் த ஹாட் சீசன் டியூரிங் த ஹாட் சீசன்டா வெப்ப காலத்துல குடிக்கிறவர் அப்படி ஆகவே இந்த வசனத்தினை இந்த அழகான ஒரு வசனத்தினை நாங்கள் வாசிப்போம் பாருங்கள் He drinks apple juice joyfully using a straw for a refreshment in his office during the hot season. நாங்கள் மேலும் ஒரு வசனத்தை உருவாக்குவோம் டேக் என்கின்ற வினைச்சொல்லை பயன்படுத்தி அந்த வசனத்தினை உருவாக்குவோம் He takes medicines. அவர் என்னத்தை எடுக்கிறவர் மெடிசின் எடுக்கிறவர் ஒவ்வொரு எடுக்கிறவர் கரெக்ட்லி சரியா எடுப்பார் என்னத்தோடு எடுப்பார் வித் அ கப் ஆஃப் வாட்டர் தண்ணியோட தான் மெடிசின் எடுப்பார் என்னத்துக்காக எடுக்கிறவர் ஃபோர் ஹிஸ் இன்ஜுரி அவற்ற காயத்துக்காக ஃபோர் ஹிஸ் இன்ஜுரி ஃபோர் ஹிஸ் இன்ஜுரி அவற்ற காயத்துக்காக எடுக்கிறவர் ஃபோர் ஹிஸ் இன்ஜுரி இன் ஹிஸ் லெக்ன்றது ஃபோர் ஹிஸ் இன்ஜுரி எங்க இன் ஹிஸ் லெக் எப்பொழுது எடுக்கிறவர் த்ரீ டைம்ஸ் அ டே ஒரு நாளைக்கு மூன்று தடவை எடுக்கிறவர் ஆகவே பாருங்கள் மிக அழகாக இன்னொரு வசனம் உருவாக்கி விட்டோம் என்னுடைய அப்பாவை பற்றி He takes medicines correctly with a cup of water for his injury in his leg three times a day. ஸோ அன்பான மாணவர்களை பாருங்கள் நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுகின்ற பொழுது நமக்கு முதலாவதாக தெரிய வேண்டியது வினை சொற்கள் எவ்வாறான வினை சொற்களை முதல் நீங்கள் சேகரிக்கும் நுட்பங்களை அறிந்து கொள்ள வேண்டும் வினை சொற்களை உரிய வினை சொற்களை சேகரித்த பின்னர் நீங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு வரியான கேள்விகளை வார வினை சொற்களுக்கு பக்கத்தில் வைத்து கேட்பதன் மூலம் நீங்கள் நீண்ட பல சொற்களை கொண்ட டிஸ்கிரிப்டிவ் சென்டென்ஸை உருவாக்கி கொள்ள முடியும் எல்லா வினை சொற்களுக்கும் நீங்கள் இவ்வாறான கேள்விகளை கேட்டு வசனங்களை அமைக்க முடியாது அவ்வாறு அமைக்க முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் இரண்டாவது அல்லது மூன்றாவது அல்லது நான்காவது அடுத்து இருக்கின்ற கேள்விகளை கேட்பதன் மூலம் அதற்குரிய விடைகளை நீங்கள் பிளேஸ் பண்ணி உங்களுடைய வசனங்களை இலகுவாக அருமையாக எழுதி கொள்ள முடியும் உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்களோட ப்ராக்டிஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் நீங்கள் பல கட்டுரைகளை எந்த தலைப்பிலும் முன்னாயத்தமின்றி எழுதி கொள்ள முடியும் மீண்டும் பல கட்டுரைகள் மூலம் உங்களை நான் சந்திப்பேன் அதுவரை விடைபெற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ